வள்ளல் பெருமான் சொல்றாரு முப்பொருளும் ஒன்றது என்ற வெண்ணிலா என்ற வெண்ணிலாவே முப்பொருளும் முப்பொருளும் ஒன்றது என்ற வெண்ணிலாவே மூன்று ஒன்றாய் முடிந்தன வெண்ணிலாவே என்னடா அந்த பாட்டு அற்புதமான பாட்டு ஐயா எழுதி இருக்காரு அவர் சொல்றாரு சந்தையில் நான் பெற்ற இன்பம் சொல்றார் குருமுக அறியன்ற வள்ளல் பெருமான் அதனால அந்த பாட்டுக்கு அவங்கவங்க ஒரு விளக்கத்தை நினைச்சு கொண்டிருக்காங்க எந்த குரு சொல்லல படிச்சு பார்க்கறாங்க ஓ இத அப்படி சொல்லி இவங்கள பேசி இவங்கள ஒரே எழுதுறாங்க அப்ப முப்பொருளும் ஒன்றது அப்படினா சூரியகளை சந்திரகளை அதாவது அகாரம் உகாரம் மகாரம் மூன்று மூன்று ஒன்றாய் இருந்தது முப்பொருள் அகாரம் உகாரம் மகார சக்தி அகார சக்தி மகார சக்தி உகார சக்தி மூன்றும் தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரை நடுநாடியாக ஞான மூச்சுமாக தெய்வீக மூச்சுமாக சுல்முனை நாடியாக சுவாசம் செய்து கொண்டு இருந்தது அதுல வெளியே வந்து தொப்புள் கட்ட அறுத்து முடிச்சு போட்டோன்னே அப்படின்னு ஓடி போச்சு சாகுவல் மூச்சு வெளியே போயிட்டு இருக்கு இந்த அகாரத்தை அகார நாதமாகவும் முகாரத்தை உகார நாதமாகவும் ஒன்னா இணைக்கணும் பாருங்க ஒன்னா இணைந்து விட்டால் மூக்கில் காற்று வராது அப்ப பதனாரங்களை மூச்சா மாறிடும் அதுதான் ஞான மூச்சு அதான் இறைவன் மூச்சு அதான் பிரம்ம மூச்சு அப்படி செய்வதற்கு மரணமில்லா அப்படி செய்தால் அவர்கள் அனைவரும் மரணமில்லா பிறனடையலாம் அதான் இந்த பாட்டை விளக்கம் இந்த பாட்டை நேரடியாக பயிற்சி சொல்லித்தரோம் கரு குரு சித்தி மையத்தில் 790 463 80 79